புன்னகையுடன் நான் உங்கள் டாக்ஸ்கேன். இரு கைகள் கோர்ப்பது அல்ல, இரு மனங்கள் கோர்ப்பது. இரு மோதிரங்கள் மாற்றிக்கொள்வது அல்ல, இரு மனங்கள் மாறிக்கொள்வது. என்னடா இது, கவிதைலாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறீங்களா? ஆமாங்க, அன்பிலேயே உருவான ஒரு அழகான உறவான கணவன் மனைவி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கிட்டு டைவர்ஸ் இல்லாத உலகத்தை எப்படி உருவாக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தண்டவாளம் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கம்பிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நீளம், அகலம், தூரம் எல்லாமே சேமாக தான் இருக்குங்க. அதனால தான் அதில் போகக்கூடிய அந்த ட்ரெயின் அதனுடைய பாதை வந்து ரொம்ப சுமூகமாக ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒரு அழகான பயணத்தை கணவன் மனைவி வாழ்க்கையில் எப்படி கொண்டு போகலான்னு பார்க்கலாம் வாங்க. அழகான வாழ்க்கைக்கு ஒரு அன்பான அட்வைஸ், ஒரே சமயத்தில் ரெண்டு பேருமே கோபப்படாதீங்க. விமர்சனங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது ஒருத்தர் ஜெயிக்க விட்டு இன்னொருத்தர் சந்தோஷப்படுங்க. ஏன்னா எப்பவுமே விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதே இல்லைங்க. விமர்சனங்கள்லாம் வரும்போது அது அன்பை சொல்லி பாருங்க, நிச்சயமா பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். கடந்த கால தவறுகளை வந்து தயவு செஞ்சு சுட்டி காட்டி பேசாதீங்க. இந்த உலகத்துக்காக பொய்யாக வாழ்றதை விட உங்க கணவன் மனைவிக்காக உண்மையா வாழ்ந்து பாருங்களே. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு அன்பான வார்த்தையோ இல்லாட்டி வார்த்ததையோ உங்க கணவன் மனைவி கிட்ட நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, நிச்சயமா அவங்க சந்தோஷப்படுவாங்க. என்னைக்காவது நீங்க செஞ்ச தவறெல்லாம் உணரும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளுங்க. உங்க இல்லற வாழ்க்கை இணைத்திட மூன்று தாரக மந்திரங்களை உங்களுக்கு சொல்லித்தாரு. சூழ்நிலைக்கேற்ப நடந்துக்கோங்க, அனுசரித்து போங்க, மற்றவங்களை மதித்து நடங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க கடைபிடிச்சாலே உங்க திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது டைவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை டைவர்ட் ஆகி உங்கள் லைஃப் லாங் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக கணவன் மனைவியாக வாழ்வீங்க. பைபிள் ஒரு அழகான வார்த்தை சொல்லுதுங்க, கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்கட்டும். அதனால இந்த டைவர்ஸ் எல்லாம் மனுஷன் பிரிக்கிறதுங்க, இதுக்கெல்லாம் நமக்கு எந்த உரிமையுமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ரெண்டு பேரும் வாழுங்க. உங்களால் இதெல்லாம் கடைபிடிக்க முடியலையா, ஏசப்பா கிட்ட ஒரு உதவி கேட்பீங்களா? இதே போன்ற என்னோட நிறைய அன்பான அழகான சின்ன சின்ன யதார்த்தமான உண்மைகள்லாம் நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா யூடியூப்ல டெவல் கிறிஸ்டியன் 101 அண்ட் ஸ்போட்டிஃபைல ஆஜி ஷிலோமியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோஸை இன்னும் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம்.